ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூசியஸ். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி வாயில் கரையக்கூடிய ஸ்வீட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த ஸ்வீட்டை 10 டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன், அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதே கப்பால் ஒரு கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவும் பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் பாதாமை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறிதளவு பிஸ்ஸாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் குக்கும்பர் சீட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ட்ரை நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாதாம், பிஸ்தா, குக்கும்பர் எடுத்திருக்கேன். 1 டீ கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நட்ஸ் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாதாமை சென்டரில் வச்சுட்டு பிஸ்தா, குக்கும்பரை அப்படியே ஸ்லைட்டாக ஓரப்பதியில் தூவி விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுருக்கேன். பால் பவுடர் எடுத்து அதே கப்பால் 1 கப் நெய் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் எந்த மெஷரிங் கப்பை பயன்படுத்துனீங்களோ அதே அளவுகளே எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிங்க. நெய் நல்லா சூடான பிறகு 1 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறப்ப அதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய்யும் நாட்டுச்சக்கரையும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 4 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பொங்கி நுரைச்சி வர அந்த நேரத்தில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பால் பவுடரும் கோதுமை மாவும் கலந்த கலவை ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கோதுமை மாவு எடுத்து அதே கப்பால் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிட்டே வரும். நம்ம ஆட் பண்ண நெய் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டீ கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் இந்த ஸ்வீட்டை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டாக இருக்கிறப்பே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா டீ கப்லையும் இந்த ஸ்வீட்டை நான் ஆட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே காய வச்சுட்டு இந்த டீ கப்பை தலைகளை கவுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டில் ஸ்வீட் ரெடி. 5 நிமிஷம் ஃபேனுக்கு கீழே வச்ச பிறகு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த டம்ளரை தலைகளை அப்படி கவுத்தாவே உடனே நம்ம கையில் கிடச்சிடும். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான நல்ல ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெடி. இந்த ஸ்வீட்டை உங்கள்கிட்ட பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.